அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு 3rd April டான்செட் கீ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஸ்வல் எப்போ மாதிரி வந்து நம்மளோட டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி போர்ட்டலுக்குள்ள போய்க்கலாம். ஸோ போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆன்சர் கீஸ் 2023 அப்படின்னு பிளிங்க் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் டைவர்ட் யூ டு திஸ் பேஜ். ஸோ எந்த பேஜ் அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் அண்ட் கேப்சா வந்து என்டர் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம வந்து டான்செட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லைங்களா, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு ரெஜிஸ்டர் பண்ணோம்ல. ஸோ அதுக்கே அதே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே என்டர் ஆகிக்கலாம். என்டர் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைக் யூ கேன் சி திஸ். ஸோ ஆன்சர் கீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா யூ கேன் சி தி ஆன்சர் கீ. ஸோ டான்செட் எம்சிஏக்கு, டான்செட் எம்பிஏக்கு அண்ட் சீட்டா, ஸோ இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் ஆன்சர் கீஸ். ஸோ கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் நம்பர் இருக்கு. அந்த கொஸ்டின் நம்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட்ல உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எம்பிஏ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எம்பிஏக்கும் வந்து ஒரு பிடிஎஃப் வந்து பாப்அப் ஆகுது. ஸோ உங்களோட ஆன்சர் கீ வந்து அங்கேயும் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சீட்டா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சீட்டாக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ரீம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரீமுக்கு, 25 ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட் இது கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ டுக் எம்சிஏ, டான்செட் எம்சிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதினேன். ஸோ அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்த ஆப்ஷன்ஸை வச்சு நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஐ ஆக்சுவலி ரோட் 67 கொஸ்டின்ஸ், 67 கொஸ்டின்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ அப்போ 67 கொஸ்டின்ஸ் அப்படின்னா கேல்குலேட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு புரியிருக்கா நான் சொல்றேன், யூ பீப்புள் ஆர் கிளியர், பட் இருந்தாலும் கிளியர் பண்றதுக்காக ஒரு கொஸ்டின் வந்து 1 மார்க் அப்படின்னா 67 கொஸ்டின்ஸ் நான் கரெக்டா எழுதியிருக்கேன். ஸோ 67 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 67 மார்க்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொஸ்டின், ஸோ டோட்டலி நான் வந்து 74 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 74ல 67 கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டுங்க. ஸோ அப்ப 67 மார்க்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ 67 என்னோட மைண்ட்ல நான் வச்சுக்கிறேன். ஸோ எவ்வளவு கொஸ்டின் தப்பு, 7 கொஸ்டின்ஸ் வந்து தப்பு. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/3 மார்க்ஸ் வந்து போகும். அப்போ 7 கொஸ்டினுக்கு 7 × 1/3 போடுறேன். ரைட், ஸோ 7 × 1/3 போடுறேன். ஸோ 7 × 1/3 போட்டா 2.3333 மார்க்ஸ் வந்து எனக்கு போகும். அப்போ நான் ஆக்சுவலா வாங்கின மார்க் வந்து 67 இல்லையா, 74ல 67 கரெக்ட் அண்ட் 7 தப்பு. அப்போ அந்த 67 மார்க்ஸ்ல இந்த 2.33 மார்க்ஸ் வந்து போயிடுச்சுன்னா, ஸோ சப்ராக்ட் திஸ் 2.33 ஃப்ரம் 67, உங்களோட மார்க் எவ்வளோ, 64.66 மார்க்ஸ். ஸோ அப்போ டான்செட் எம்சிஏல நான் வாங்குற மார்க் வந்து 64.66 மார்க்ஸ் தான் வந்து நான் வாங்குறேன். ரைட், ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எழுதி வச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் செக் பண்றதுக்காக சொல்ல, பட் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர்ல இவங்க எதுக்காக இந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் சால்வ் பண்ண பார்க்கும்போது வேற ஆன்சர் வந்திருக்கும். பட் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீ வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீ தப்பா இருக்கு இல்ல வேற மாதிரி மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ டேக் அ பென் அண்ட் பேப்பர். இப்போ வந்து அவங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ல ஆல்ரெடி எல்லார் கையில கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பர்ல எந்த கொஸ்டினுக்கு அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் கீழே இருக்கிறது கரெக்டா இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அது வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி ஒரு எக்ஸ்பிளனேட்டரி ஆன்சர்ஸா வந்து ஒரு பிடிஎஃபா எடுத்து அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா tancet@gmail.com அப்படின்னு வந்து இங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்கல்ல, ஐ மீன் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிருங்க. சென்ட் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா இருந்துச்சு, ஸோ யூ கேன் சேலஞ்ச் தென். ஸோ நான் போட்டிருக்கிறது கரெக்ட், நீங்க தப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ தே வில் அப்டேட். ரைட், ஸோ உங்களோட ஆன்சர் கரெக்டா இருக்கு, ஜஸ்டிபிகேஷன் எக்ஸ்பிளனேஷன் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா தே வில் அக்செப்ட். இல்ல உங்களது வந்து தப்பான எக்ஸ்பிளனேஷனா இருந்துச்சு அப்படின்னா தே வில் ஸ்கிப் இட். ஸோ அதனால நீங்களும் வந்து உங்களோட ஆன்சர் கீ எடுத்து செக் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு வந்து அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஸோ ஐ வாண்ட் டு ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அப்படின்னா இது நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் April 16 எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அவங்க மார்க் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் இதுக்கான டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 டேஸ் தான் இருக்கு. அந்த 4 டேஸ்க்குள்ள என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு பிடிஎஃபா நீங்க டைப் பண்ணி இவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் பர் மை அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்து ஒரு 2 கொஸ்டின் டவுட்டா இருக்கு. அந்த 2 கொஸ்டின் வந்து இந்த டான்செட்டா வெப்சைட்டுக்கு நான் சென்ட் பண்ண போறேன். அந்த மாதிரி நீங்க டான்செட் எம்பிஏலையோ இல்ல டான்செட் எம்சிஏலையோ எந்தெந்த கொஸ்டின் உங்களோட மனசுக்கு தப்பு அப்படின்னு படுதோ அதை கமெண்ட் செஷன்ல போடுங்க.
ரைட். ஸோ அதை நானும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் அது ஓகே மிஸ்மேட்ச் ஆகுது, தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நானும் அதை எழுதி டான்செட் ஐ மீன் டான்செட் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு சென்ட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் டான்செட் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபார் கெட்டிங் அ குட் காலேஜ். ஆல் தி வெரி பெஸ்ட் பீப்பிள்.